அன்றைய காலகட்டத்தில் அரசியல் பேரரசராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் இளவரசராக இருந்து பணியாற்றிய நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு இல்லாத முதிர்ச்சியா? இன்றைக்கு அவர்தான் அரசியல் பேரரசர் தமிழ்நாட்டில். இன்றைக்கு அரசியல் இளவரசராக அண்ணன் இளம் தலைவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். நாளை அவர்தான் தமிழ்நாட்டின் அரசியல் பேரரசர். அவருக்கு நிகர் எவருமே கிடையாது, எவருமே கிடையாது. ஒருத்தர் குட்டி கதை சொல்கிறவர், இன்னொருத்தர் கட்டுக்கதை சொல்கிறவர். நீங்கள் இந்த கேமராவில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீடியோவில், அந்த குட்டி குஞ்சான்ஸும் அந்த கட்டுக்கதையில் கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறவரும், தம்பி நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்ப்பா, யார் கூட சாப்பிட்டீங்க, அவ்வளோ பெரிய ஆள் கூட, ஏப்பா அவர் என்ன நிலமையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கா, உனக்கு ஆமக்கறி சமைச்சு போடுற நிலையிலையா அவர் இருக்காரு? ஏகே 47 ரஷ்யாவுக்கு அப்புறம் அண்ணன் நான் தான் முதல்ல சுட்டிருக்கேன். அப்படியாப்பா, சரி 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 அண்ணன், செம்மையாக பேசுகிறீங்க நீங்கள். எப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு தடவை கூட ஒருத்தன் கூட கேட்க மாட்டேன்றான். அட அது அரசியல் கட்சி நின்று வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அது அரசியல் கட்சி கிடையாது, ரசிகர் மன்றம். ஏன்னா ரசிச்சு தானே மன்றத்தில் சேர்ந்துருக்காங்க. டெய்லியும் 3 பேரை ரசிகர் மன்றத்துலேருந்து விலகிறாங்க. படம் சரியாக ஓடலன்னு நினைக்கிறேன், அண்ணனோட படம். டெய்லியும் 3 பேர். இந்த கட்டுக்கதையெல்லாம் எதுக்கியா சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையாயா, எதுக்கியா சொல்கிறீங்க, இதெல்லாம் பேசி என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் மீடியா சொல்கிறாரு. அவர் என் தம்பிப்பா, அவர் என்னையே எதிர்த்து நின்றாலும் அவர் என்னோட தம்பி தான். யார? அண்ணன் விஜய. இன்னைக்கு ப்ரோ பாட் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு பேசுகிறாரு. என்ன தர்மம் பண்ணோம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களே, இவ்வளவு வசம்பு எடுத்து கொண்டு போய் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க வாயில், அப்புறம் திருந்துதாங்களும் பார்ப்போம் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல். இது எங்களோட நல்லதுக்கு சொல்ல, அவரோட நல்லதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எதிரிகளையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் சொன்னார் பேரறிஞர் அண்ணா, வாழ்க வசவாளர்கள். இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறார், வாழ்க வசவாளர்கள். அவ்வளவுதான், எல்லா மொழியிலேருந்தும் வந்து வந்து திமுக தான் என்னுடைய எதிரி, திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 75 ஆண்டு காலம் கடந்தும் இன்றைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலை தூங்கி நிற்பது, செம்மாந்து செழித்து நிற்கிறது. அதற்கான மிக முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீதி கட்சியிலேருந்து கொள்கை ஒரே நூற்கோட்டில் வருது. தலைவர் தளபதி அவர்களும் அதை தான் சூழி உரைத்திருப்பார். இந்த திராவிட மாடல் அரசு என்பது திமுகவினுடைய தொடர்ச்சி கிடையாது, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி என்று பேசியிருப்பார். எதற்காக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன், புதுசாக அவங்க எல்லா பேரும் சொல்கிற ஒரே ஒரு பெயர் என்னன்னா உதயநிதி. ஐயா எடப்பாடியார் அவர்களும் உதயநிதி. அவ்வளோ பெரிய கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் உதயநிதி. ஒன்றியத்திலேருந்து எதிர்க்கிற ஒரு ஆளும் உதயநிதி. ஏன்னா அவர்களுக்கான சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணன் அதை தான் சொன்னார். 1949 கட்சி தொடங்கும் பொழுது ஒரு சில வரிகளை குறிப்பிட்டார். இன்றைக்கு நான் ஒட்டு மாவிதையை நடுகிறேன், அந்த விதை துளிர்க்கும், மரமாகும், காய்காய்க்கும், கனியாகும். அந்த கனியை புசிப்பதற்கு நானோ என் தம்பி கருணாநிதியோ இருக்கப் போவதில்லை. ஆனால் அந்த மர நிழலில் தமிழ் சமுதாயம் தன்மானத்தோடு வாழும் என்று பேசினார். இன்றைக்கு தன்மானத்தோடு தமிழ் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்தின் மீது சில ஆரிய கூட்டங்கள் கல்லெறியும் என்றார். அப்பொழுதும் அந்த மரம் தமிழினத்தை தன்மானத்தோடு வாழ வைக்கும் என்றார். இன்றைக்கு அந்த மரத்தினுடைய அடித்தண்டாக அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் கேட்டார், அவ்வளவு பெரிய ஆலமரத்தை விட்டுறதுக்கு பிளேடு எடுத்துட்டு வரீங்களே, யா இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கிறது யா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு அவ்வளவு பெரிய கட்சியை அவ்வளோ அசால்ட்டாக வந்து எதிர்க்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தால்தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசினால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் மக்களுக்கு அந்த அளவிற்கு சேவைகள் செய்திருக்கிறது, அந்த அளவிற்கு சேவைகள் செய்திருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, விஸ்வகர்மா யோஜனா மூலம் நீங்கள் குலத்தொழில் செய்யுங்க, உங்களுக்கு கடன் தரும் அப்படின்னு சொல்லுது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, கடன் வாங்கியாவது பள்ளியில் சென்று போய் படி அப்படின்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், படிப்பறிவை குறைக்கிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதைத்தான் செய்தார், படிக்க சொன்னார், பள்ளிகளில் சென்று பெண்கள் சென்று படிப்பதை ஊக்குவித்தார், மூவலூர் ராமாமிர்தம் அவருடைய நினைவாக பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தார்.
இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாகவும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாகவும் பெண்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதே வழியில் அண்ணன் இளந்தலைவர் அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் படித்தால்தான் ஒருவன் அறிவை பெற முடியும் என்பது அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தொகுதிகளிலும் கலைஞர் நூலகத்தை ஏற்படுத்தி இளைஞர்களை புத்தகத்தை கையில் ஏந்த வைக்கிறார் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள். இன்றைக்கு என்ன தகுதி இருக்கிறது உதயநிதி அவர்களை அமைச்சர் ஆவதற்கு என்று கேட்டார்கள். ஆவதற்கு முன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் இதே கேள்விதான் எழுந்தது. கலைஞர் அவர்களை தவிர, கலைஞருடைய மகன் என்பதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. ஒருத்தர் ராஜாராஜன் ஒருத்தர் சுத்திட்டு இருந்தார். அவர் வந்து நல்லா ஜாதகம் பார்ப்பார். எப்பா ஸ்டாலினோட கட்டத்தில் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். அதே வாய ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்ல வச்சாரலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அங்கு நிற்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி. இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான். அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு இடத்துல பரப்புரை செஞ்சு போயிட்டா நடுங்குறாங்க. அவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மிரள்றாங்க. அந்த அளவிற்கு தக்லைஃப், ஃபாதர் ஆஃப் தக்லைஃபா இருக்கிறாரு. நீ என்ன கேட்டாலும் அது இருக்கு, அங்கே பதிலடி இருக்கும். என்ன கேட்டாலும் அன்றைக்கு கலைஞர் அவர்களை எதிர்த்து கலைஞருடைய தலையை சீவிரவங்களுக்கு 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கலைஞர் அவர்கள் அழகாக ஒரு பதில் சொன்னார், என்னோட தலையை சீவியே நான் 10 வருஷம் ஆச்சுப்பா, எனக்கு எதுக்கு 10 லட்சம் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு அதே மொழியில் அண்ணன் இளம் தலைவர் அவர்களுக்கும் தொகை ஊதிக்கிறாங்க 10 கோடி அண்ணன் இளம் தலைவர் அவர்களுடைய தலைக்கு. அதே முறையில் பதில் சொல்கிறாரு, என்னோட தலையை சீவிறதுக்கு 10 ரூபா சீப்பு போதும், எதுக்கு 10 கோடி அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன பேசினாலும் இங்கே பதில் இருக்கும், ஏன்னா இங்கே செயல்பாடுகள் இருக்குது. சென்னையில் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, அவ்வளோ பேரும் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறது நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லி தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அந்த வெள்ளப்பெருக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையும்னு நினச்சாங்க. தான் தூங்காமல் தமிழ்நாட்டு மக்களை தூங்க வைத்தார் என்று சொன்னார் இல்லையா, அதுதான் அந்த நடந்துச்சு. மற்ற கட்சித் தலைவர்களைப் போல, பாஜக தலைவர் அவர்கள் அண்ணாமலையைப் போல படகுல அமர்ந்துக்கிட்டு மக்களை போட்டோ எடுக்கிறதுக்காக அலக்களிக்கிற கூட்டம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம். படகுல போயிட்டு இருக்கிறாரு, போட்டோ கேமராமேன் இந்த பக்கம் நிற்கிறாரு, மக்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க. எப்படிப்பா போட்டோ எடுப்ப, மக்கள் இங்கே வர சொல்லு, படகு அங்கே போவாதா, மக்கள் இங்கே வர சொல்லு, தண்ணிக்குள்ளே நிப்பாட்டி எப்பா நாங்களும் கலா ஆய்வு செய்கிறோம்ப்பா அப்படின்னு போட்டோ எடுக்கிறாங்க. நான் இப்போ சவால் விடுறேன், அதிமுகலையும் பாஜகவிலையும் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த பொழுது முட்டி அளவு தண்ணியில் சொட்டுற மலையில் நிற்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிங்க, நான் அரசியலை விட்டு விலகிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோ. இன்றைக்கு விடிய விடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் மக்களிடம் சென்று நிற்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களிலிருந்து மீட்கிறாங்க. தன்னுடைய ஆட்சியில் எவரும் எந்த துன்பமும் பெற்றுவிடக்கூடாது என்பது உன்னிப்பாக இருக்கிறார்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இளம் தலைவர் அவர்களும் அதே தான். இவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க வெள்ளப்பெருக்கு வந்தால் விமர்சனத்தை இவங்க மேலே கொட்டி தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விமர்சனங்களை எதிர்க்கவும் தெரியும், மக்களை காக்கவும் தெரியும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மெடிக்கிட், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு தெரியும். நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருந்திருப்பீங்க, விளையாட்டு போட்டிகளில் இருப்பீங்க. ஒரு நேஷ்னல் லெவலில் போட்டிக்கு போகணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கிட்டு வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே இருக்கும். இன்றைக்கு 12,000 மேற்பட்ட 12,525 ஊராட்சிகளுக்கு இலவசமாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை தந்த ஒரே தலைவர் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள். படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டுத்துறையிலும் நம்முடைய இளம் தலைமுறைகள் சாதிக்க வேண்டும் என்று உன்னிப்பாக அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மட்டும் கிடையாது, இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் அவருடைய விளையாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் கிட்டத்தட்ட சர்வதேச தேசிய போட்டிகளில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் 680 பேருக்கு ஊக்கத்தொகை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். இன்று வரைக்குமே இப்படிப்பட்டவரை அமைச்சராவதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. நான் வரலாறு சொல்லட்டுமா, தாம்பரத்தில் முதன்முறையா அதிமுக ஆட்சியில் பேருந்து கட்டணம் உயர்த்துறதுக்காக கொடி பிடிச்சு நின்று போராட்டம் பண்ணார். கொடி பிடிச்சு நின்று
அப்ப அவர் பேட்டி அளிச்ச போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைநிலை தொண்டனாக இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு பெருமை அளிக்கிறது என்று பேசினார். கடைநிலை தொண்டனாக இருந்து வந்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையில் வீச்சாக செயல்பட்டு 38 தொகுதிகளை நம்முடைய கழகத்திற்கு வென்று தருகிறார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்த்து அதற்காக போராடி சிறைக்கு செல்கிறார். வேளாண் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி அதற்கும் சிறை செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களிலே பல முறை சிறைக்கு செல்கிறார். இளம் தலைவர் அவர்கள் அவருடைய பணியை பாராட்டித்தான் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் பட்டம் கொடுத்தாங்க, இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அதுலேயும் செயல்பட்டு கிட்டத்தட்ட 90,000 இளைஞர்களை கழகத்தில் சேர்க்கிறாரு. 90,000 இளைஞர்களை பொற்கிளிகளை கொடுக்கிறாரு. பாசறை பக்கத்தில் இளைஞர்கள் பாசறை பக்கத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு கழகத்தை பற்றி தெரிவிக்கிறாரு, கழகத்தை கொண்டு போகிறாரு. இவ்வளவு செயல்பாடுகளை செய்து சேப்பாக்கம் தொகுதியில் அவருக்கு சீட்டு தராங்க. முதல் முறையாக கலைஞருடைய மகனாக இருந்து நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வேலை செய்யல, ஸ்டாலின் அவருடைய மகனாக இருந்து நமக்கும் என்ன நிலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 68% வாக்குகளை பெற்று அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் சேப்பாக்கத்தில் வெற்றி பெறுகிறார். அப்பொழுது சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன ஒரே ஒரு வரி தான், எல்லாம் வாரிசரிசல் வாரிசரிசல் சொல்றாங்க. ஏன் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரன் தாயா? ரவீந்திரன் அதிமுக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி, அவர் ஆகலையா? வாரிசரிசல் வாரிசரிசல்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நான் வாரிசு அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டாம். ஆனால் 68% அவர்களுக்கு வாக்கை செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார். அந்த சேப்பாக்க தொகுதியில் உள்ளவங்க இன்றைக்கு அண்ணன் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இன்றைக்கும் சேப்பாக்கத்தில் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த சேப்பாக்கம் தொகுதியில் பள்ளி படிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, உயர்கல்வி படித்தா 25,000 ஊக்கத்தொகை. இந்த ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் 1 கோடி ரூபாய் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார். துணை முதல்வர் ஆன பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் திருநங்கைகளை வேறொரு பெயரை சொல்லி அழைத்து வந்தார்கள். அந்த பெயர் அவர்களுக்கு இழிவாக இருக்கிறது என்று சென்று சொல்லி முதல் முறையாக அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் வைத்து அவருடைய மரியாதையாக அழைக்க வேண்டும் என்ற சொல்லியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கு திருநங்கைகள் வாரி அடையாள அட்டையை வழங்கியிருக்கிறார். தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் அவருடைய தகுதிக்கேற்ப இன்னைக்கு வேலையை வாங்கி தருகிறாங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த திருநங்கைகள்லாம் அவருடைய அலுவலகத்துக்கு சென்று எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சேப்பாக்கத்தில் கேட்டாலும் அத்தனை உதவிகளும் அவர்களுக்கு செய்து வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள். கிட்டத்தட்ட 24 வருஷமா வானமே கூரையா இருந்த கண்ணப்பர் திடல் 114 குடும்பங்களை காங்கிரீட் வீடா மாத்தினார். காங்கிரீட் வீடா இன்னைக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நெஞ்சில் குடி வைக்கிறது இல்லப்பா தலைவரு, அவர்லாம் தலைவர் இல்ல, கூரை வீட்டில் இருக்க குடும்பங்களையும் கார வீட்டுக்கு மாத்துறாரு பாருங்க, அவரு தான் தலைவர். எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, 24 வருடங்களாக நான் கூரை வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னுடைய வீடு இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூரை வீடுதான். கூரை வீட்டில் இருந்த என்னை இன்றைக்கு காரை வீட்டுக்கு மாத்திய தலைவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள். இது கழகம் தந்த வாழ்க்கை, எனக்கு கழகம் தந்த வாழ்க்கை. இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கு அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல இன்னைக்கு 800 குடும்பங்களுக்கு மாட்டாங்குளம் திருவள்ளிக்கிணி தொகுதியில் 800 குடும்பங்களுக்கு மின் இணைப்பை தந்திருக்கிறார். எனக்கு வரக்கூடிய அடுத்த தோழர்களுக்கு நான் நேரத்தை தர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சில கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இன்னைக்கு இங்கே ஸ்டேஜில் பார்த்துருக்கலாம், எந்த திமுக மேடையாக இருந்தாலும் அவங்களுக்கு துண்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க, ஒரே மேடையில் அமர வைப்பாங்க. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், எதுவுமே பார்க்க மாட்டாங்க. முதல் முறையாக அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி நீ கிட்ட வராது அந்தாண்ட போன்னு சொன்ன மக்களையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். தொட்டால் தீட்டு என்ற நிலையில் அவர்களை தொட்டு பொன்னாடைகளை அவர் கழுத்தில் போட்டு அந்த மக்களுக்கும் மரியாதை கொடுத்து நெசவாளர்களுக்கும் வாழ வைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்றைக்கு அதே வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த அவர்களே அவர்களேன்னு சொல்றாங்கல்ல,
அதை முதன் முதலில் தமிழ்நாட்டுக்குள்ள பரவ செய்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும்ல ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இந்த காமெடி பார்த்துருக்கலாம், செந்தில் காமெடியை, கவுண்டமணி காமெடியை, சைதாப்பேட்டையில் இருக்கும் பிச்சைக்காரர் அவர்களே, தாம்பரத்தில் இருக்கும் பிச்சைக்காரர் அவர்களேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும், பார்த்துருக்கான் அந்த ஸ்டேட்டஸை அவனுடைய ஃபோனில் வச்சு, இந்த அவர்களே சொல்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் வராதுப்பா, அவர்களே சொல்கிறதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான். நான் உடனே மெசேஜ் அனுப்பினேன், அடே எவ்வளோ பெரிய வரலாறு தெரியுமாடா இது, எல்லோரும் சமமாக மதிக்கிற விதமாக அவர்களே அவர்களேன்னு தான் சொல்லணும், அவர்களே அவர்களேன்னு சொல்ல வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறீடா நீ, நீலாம் ஒரு இளைஞனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு பிகைன் ரூட்ஸுக்காக ஒரு பேட்டிக்கு போயிருந்தோம், நானும் தோழர் மோகநிதி அவர்களும். ஒன்றும் இல்லை, நான் இளந்தலைவர்களை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்முடைய இளந்தலைவர்களை பற்றி தெரியும், முன்வைத்த கால் முள்ளில் வைத்தாலும் பின்வைக்காத தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். முன்வைத்த காலம் முள்ளில் வச்சா கூட அண்ணன் பின்வைக்க மாட்டார். சனாதனத்தை பற்றி பேசி கோர்ட்டுக்கு கேசு போகுது, கோர்ட்டில் போய் ஆஜராகிறாரு, பேசின ஒரே வார்த்தை தான், தந்தை பெரியார் சமூக நீதிக்காக பேசியிருக்காரு, சனாதனத்தை எதிர்த்துருக்காரு, பேரறிஞர் அண்ணா எதிர்த்துருக்காரு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எதிர்த்துருக்காங்க, இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் எதிர்த்திருக்காங்க. நான் எதிர்க்கிறதுல என்ன தப்பு, இன்னும் எதிர்ப்பேன், சமூக நீதிக்காக பேசுவேன், சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு பேசினார் எங்கள் கோர்ட்டில். இதுதான் அந்த மீடியாவில் சொன்னேன், இது ரொம்ப நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷமாக போட்டாங்க பிகைன் ரூட்ஸில். அந்த கீழே போய் பார்த்தா என் மேலே என்ன கோபம்னு தெரில, எல்லாம் குட்டி குஞ்சாங்களும் அணில் குஞ்சுகளும், என் தாத்தா செத்து 5 வருஷம் ஆச்சு, அவரை எனக்கு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, என் வம்சத்தையே திட்டுறாங்க, அடே என்னடா என்னடா ஒரு வரி சொன்னதுக்காரா உண்மையை சொன்னதுக்காரா இப்படி திட்டுவீங்க, அவ்வளோ வன்மமாலாம் இருக்கும் உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி விமர்சனம் செய்கிற இடத்துலையும் கமெண்ட் போடுற இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க, கமெண்ட் போட வைக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். இதுதான் கழகம் சாதித்தது, இதுதான் கழகம் சாதித்தது. நான் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பலரோட பேச்சை, பலரோட கமெண்ட்டை, இன்னைக்கு நான் பல பேரை கமெண்ட் போட வைக்கிறேன் இல்லையா, அதுதான் தலைவர் தளபதி அவர்கள் சாதித்தது, அண்ணன் இளம் தலைவர்கள் சாதித்தது. இது போல 182 பேரை உருவாக்கியிருக்கிறாங்க, செத்திங்க நீங்கள், கொன்று கொலை எடுத்துருவாங்க எல்லா பேருமே. ஒன்றே ஒன்று சொல்லிட்டு விடைபெறேன், 2026 உங்களோட மனசில் எல்லாத்தையும் பதிய வச்சுக்கோங்க, இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களோட நண்பர்கள்ட்ட போய் சொல்லுங்கள், அந்த குட்டி குஞ்சான்ஸுங்களும் இருப்பாங்க, அண்ணன் ஆமகரி தம்பிகளும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், புதுசாக வந்த விஜய் அவர்களையும் விரட்டி விடுவோம், புதுசாக வந்த விஜய் அவர்களையும் ஓட விடுவோம், வந்தும் புதுசாக எதுவும் செய்யாத விஜயபாஸ்கர் அவரையும் ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த புதுக்கோட்டை மண்ணிற்கும் மக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஐயா நானும் மண்ணின் மைந்தன் தான், இந்த இங்கே இருக்கு பக்கத்தில் தஞ்சாவூர், ஒரு 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 மணி நேரத்தில் போயிடலாம், நானும் உங்களுடைய மண்ணின் மைந்தனாக எனக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.